தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இயற்கை எழில் சூழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கும்பக்கரை அருவி அமைந்துள்ளது. இந்த அருவிக்கு கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து நீர்வரத்து கிடைக்கும். இங்கு தேனி மட்டுமன்றி வெளி மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து ஆனந்தமாக குளித்து மகிழ்வார்கள். இந்த நிலையில் விடுமுறை நாடான ஞாயிற்றுக்கிழமையன்று கும்பக்கரை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அருவியில் ஆனந்த குளியல் போட்டனர். அப்போது கொடைக்கானல் மலையின் அடிவாரத்தில் உள்ள வட்டக்கானல் பகுதியில் 3 மணி நேரமாக பலத்த கனமழை பெய்ததால் கும்பக்கரை அருவிக்கு வரும் நீரின் அளவு நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்தே காணப்பட்டது. இதனை அறியாமல் சுற்றுலா பயணிகள் குளித்து கொண்டிருந்த போது அருவியில் திடீரென நீர் அதிகரித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்து செய்வதறியாது திகைத்த சுற்றுலா பயணிகள் 3 பேரை காட்டாற்று வெள்ளம் அடித்து சென்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 3 பேரையும் பத்திரமாக மீட்டனர். எதிர்பாராத விதமாக வந்த காட்டாற்று வெள்ளத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் உண்மையிலேயே பதைப்பதைப்புடன் இருந்தனர். நேரம் செல்ல செல்ல அருவியில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அருவியின் மறுகரையில் மாட்டிக்கொண்ட சுமார் 30க்கும் மேற்பட்டவர்களை மீட்க முடியாமல் வனத்துறையினர் போராடினர். இதனையடுத்து வனப்பகுதியின் மேற்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லவ்வாத்துறையில் உள்ள பாலத்தின் வழியாக அழைத்து சென்ற வனத்துறையினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்த நிலையில் அதனை கண்டுகொள்ளாமல் சுற்றுலா பயணிகளை குளிக்க அனுமதியளித்த வனத்துறையினரின் அலட்சிய போக்கே இந்த சம்பவத்திற்கு காரணம் எனவும் சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.